ஒரு கப் கடலை மாவு, கால் கப் அளவு அரிசி மாவு. இந்த ரெண்டையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள், ஒரே ஒரு ஸ்பூன் சூடா இருக்கிற எண்ணெய், கொஞ்சம் ஓமத்தை சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஓம தண்ணி. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிடலாம். இந்த அளவு பிசைஞ்சிடலாம். இந்த அச்சை எடுத்துட்டு உரலில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ ஓமப்பொடியை போட்டு எடுத்துடலாம். ஓமப்பொடியெல்லாம் டக்குன்னு வெந்துடும். இந்த சலசலப்பாடம் ஒன்று எடுத்துடலாம். சூப்பரான ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு.